அதிமுக பாமக கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக தைலாபுரம் தோட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு விருந்து அளித்திருக்கிறார் ராமதாஸ். பாமக நிறுவனர் ராமதாஸ் பிப்ரவரி 19 தேதி அதிமுக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு முதல்வர் வீட்டுக்கு சென்றார். அப்போது தைலாபுரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை விருந்துக்கு வருமாறு முதல்வர் துணை முதல்வரை அழைத்தார். இந்த தகவலை முதன் முதலில் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் தினசரியில் பிப்ரவரி 20 தேதி மதியம் 1 பதிப்பில் தைலாபுரத்தில் விருந்து எடப்பாடி பன்னீருக்கு ராமதாஸ் அழைப்பு என வெளியிட்டிருந்தோம். அதன்படியே நேற்று பிப்ரவரி 22 தேதி மாலை 6 மணிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு புறப்பட்டார். இந்த விருந்தில் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொள்ள மாட்டார் என்று செய்திகள் பரவின. அதற்கு காரணம் கொலை பகைதான். 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சண்முகத்தை எதிர்த்து பாமக வேட்பாளர் கருணாநிதி போட்டியிட்டார். மே 8 தேதி வாக்குப்பதிவின் போது பாமக அதிமுகவினருக்கும் மோதல் ஏற்பட்டது. அதன் விளைவாக அன்று இரவு சி.வி. சண்முகத்துக்கு குறிவைத்து அவரது வீட்டிற்கு வந்த கும்பல் சரமாரியான தாக்குதலில் ஈடுபட்டது. அப்போது அதிமுக நிர்வாகியும் சண்முகத்தின் உறவினருமான முருகானந்தம் படுகொலை செய்யப்பட்டார். சண்முகம் அதிர்ஷ்டவசமாக காரன் அடியில் புகுந்து உயிர் தப்பினார். இதன் விளைவாக சி.வி. சண்முகத்துக்கும் பாமக தலைமைக்கும் அறிக்கை போரும் வழக்கு போரும் தொடர்ந்தன. இந்த நிலையில்தான் தன்னை கொலை செய்ய திட்டமிட்ட பாமக தலைமையின் வீட்டில் விருந்து சாப்பிடுவதா என்று சி.வி. சண்முகம் கடும் கோபத்தில் இருந்து வந்தார். ராமதாஸ் கொடுக்கும் விருந்துக்கு தைலாபுரம் தோட்டத்துக்கு போவீர்களா என்று நேற்று நிருபர்கள் கேட்டதற்கு சிரிப்போடு வெளியேறினார் விழுப்புரத்தில். இந்த நிலையில்தான் சென்னையில் இருந்து 6 மணிக்கு கிளம்பினார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அப்போதுதான் துணை முதல்வர் மதுரையில் இருந்து வந்து கொண்டிருந்தார். முதல்வர் மேல்மருவத்தூர் அருகே சோத்துப்பாக்கம் அருகே வந்தபோது துணை முதல்வரும் அங்கே வந்து சேர்ந்து கொண்டார். திண்டுவனம் சர்க்கியூட் ஹவுஸுக்கு 8:30 மணிவாக்கில் அடைந்தனர். அங்கிருந்து 8:45 மணிக்கு கிளம்பினார்கள். அப்போது சி.வி. சண்முகம் அங்கிருந்தபடியே புறப்பட தயாரானார். ஆனால் முதல்வர் எடப்பாடி, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க என் வண்டியில ஏறுங்க, நீங்க இன்னைக்கு அமைச்சர் என்று சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்தி தன் காரிலேயே ஏற்றிக் கொண்டார். கூடவே உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ குமரகுருவும் எடப்பாடி வண்டியில் இருந்தார். OPS வண்டியில் லட்சுமணன் MP ஏறிக்கொண்டார். அதன்பின் தங்கமணி, வேலுமணி போனார்கள். முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஒரு வகையில் ராமதாஸ் குடும்பத்துக்கு சம்பந்தி என்பதால் முன்பே சென்று விட்டார். இரவு தைலாபுரம் தோட்டத்தில் அனைவருக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சி.வி. சண்முகத்தை முதல்வர் தான் அங்கே முன்னிறுத்துகிறார். சி.வி. சண்முகத்துக்கு அன்புமணி பொன்னாடை போர்த்திய போது 13 கொலைப்பாய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்தது போன்ற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. ராமதாஸ் அன்புமணி, EPS, OPS ஆகிய நால்வரும் தனியாக 20 பேசி பாமக தொகுதிகளை முடிவெடுத்தனர். பின் இரவு 10:25 முதல்வர் அங்கிருந்து புறப்பட்டார். மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.